ரேஷன் பொருட்கள் சீராக வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டியில் தாசில்தார் முன்பு ரேஷன் அரிசியை கொட்டி தேமுதிக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள 36வது வார்டுகளில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான ரேஷன் பொருட்கள் வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் குறைவான பொருட்களை வழங்கிவிட்டு அதிகமான பொருட்கள் வழங்கியதாக குடும்ப அட்டைதாரர்களின் செல்போனுக்கு மெசேஜ் வருவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இதனை கண்டித்து தேமுதிக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தாசில்தார் மேஜையில் ரேஷன் அரிசியை கொட்டி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் கொம்பையா பாண்டியன், செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், பொதுக்குழு உறுப்பினர் ஜி ஆர் சாமி, நகர செயலாளர் நேதாஜி பாலமுருகன், ஒன்றிய செயலாளர் போன்ராஜ், நகர நிர்வாகிகள் பாலு, பிரசன்னா, பாபுமதி, முத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர்.